அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஃப்ளாஸ்கோட கிளாஸ் உடஞ்சிருச்சுன்னா அந்த பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது முதல் டிப்ஸில் பார்க்கலாம். பாக்ஸில் ஹோல்ஸ் எதுவும் போடாமல் அப்படியே வச்சும் மளிகை ஜாமான் எதுவும் போட்டு வெளியில் வச்சுக்கலாம். ரெண்டு மெத்தடில் நம்ம இந்த பாக்ஸை யூஸ் பண்ணலாம். கம்பியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் சுற்றிலும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போது இந்த பாக்ஸில் உரித்த பட்டாணி போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாக்ஸோட பின்பக்கத்தில் உள்ள மூடியை திறந்து அந்த வழியாக பச்சை மிளகாய் போட்டு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எப்போவுமே முட்டை குழம்பு செய்யும்போது ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக குழம்பு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஊற்றுற முட்டை திரியாமல் அப்படியே மஞ்சள் கரு முழுசாக வெந்து நம்மளுக்கு கிடைக்கும். முட்டையை நம்ம உடச்சி ஊற்றும்போது லோ ஃப்ளேமில் ஃபுல் சிம்மில் வச்சிடணும். அப்படி இல்லை தள தளன்னு கொதிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கூட முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து ஒரு ஜல்லடை கரண்டியை வச்சு ஓரங்களில் இந்த மாதிரி மெதுவாக நகர்த்தி விட்டுட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா மல்லியலை தூவி இறக்கி சாப்பிடலாம். இந்த ரெண்டு டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பாய். வாழ்க வளமுடன். வணக்கம்.